ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு நிலா ஸ்டுடே ஸ்பெஷல் சேனல். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரவையை வச்சு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்நாக் ரெசிபி தான் பண்ண போகிறோம். உங்கள் வீட்டில் நிறையா ரவை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க, இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் ஒரு பேன் வச்சுருக்கேன். ஒரு 3 கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி லைட்டாக ஹீட் ஆனதும் 1/4 டீஸ்பூன் வந்து மல்லித்தூள் போட்டிருக்கேன். இதில் வந்து 1 டீஸ்பூன் வந்து மிளகாத்தூள் போட்டிருக்கேன். உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா கொதிக்கட்டும். ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. 2-3 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். நான் ரவையை வந்து ஆல்ரெடி வறுத்து அரைச்சி வச்சுருக்கேன். அதை வந்து இப்போ இதோட ஆட் பண்ண போகிறேன். இது நல்லா கொதித்ததுக்கப்புறம் ஆட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நான் வறுத்து அரைச்சி வச்ச ரவையை இதோட ஆட் பண்ணுறேன். நான் இதை வந்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணாமல் போட்டனால எனக்கு அப்படியே கட்டிக்கிட்டியாக வந்துருச்சு. நீங்கள் அதனால் ரவையை வந்து அரைக்காமல் அப்படியே போடுங்க. லைட்டாக வறுத்துட்டு அப்படியே கூட சேர்க்கலாம். நான் சும்மா அரைச்சி ட்ரை பண்ணலான்னு நினச்சேன், பட் எனக்கு வந்து ரொம்ப கெட்டி கெட்டியாக வந்துருச்சு. கிண்டும் போது ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. அதனால் நீங்கள் அரைக்காமல் அப்படியே சேர்க்கலாம். இப்போ பாருங்கள், நான் உருளைக்கிழங்கு வந்து வேக வச்சு எடுத்திருக்கேன். நல்லா மசித்து அதை இதோடு ஆட் பண்ணியிருக்கேன். பட் டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க. நான் அரைக்காமல் போட்டிருந்தேன்னா இன்னுமே நல்லா இருந்திருக்கும். ஸோ நீங்கள் அரைக்காமே சேர்த்துக்கலாம் ரவையை. இப்போ பாருங்கள், நான் கொஞ்சோன்னு வந்து கொத்தமல்லி இதோட சேர்க்குறேன். இப்போ நம்ம எல்லாமே சேர்த்தாச்சு. 1-2 நிமிஷம் கொஞ்சம் கிட்டி ஆகுற அளவுக்கு கிண்டிக்கலாம். நான் மாவாக சேர்த்தனால எனக்கு கொஞ்சம் கிட்டியாக லேட்டாச்சு. நீங்கள் ரவையை வந்து அப்படியே சேர்த்திங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாகவே கிட்டியாயிடும். அப்போ வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நான் கட்லெட் மாதிரி எல்லாமே பிடிச்சி வச்சுட்டேன். இப்போ வந்து இதை ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் ஒவ்வொன்றா போட்டு பொறிச்சு எடுத்துடலாம். நீங்கள் டீப் ஃப்ரை பண்ண வேணாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தோசைக்கல்ல வச்சு லைட்டாக கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கூட பண்ணலாம். பட் அதை விட உங்களுக்கு இது தான் சீக்கிரமாகவே வேலை முடியும். இதுதான் ரொம்பவும் சூப்பராகவும் இருக்கும். அதனால் நீங்கள் இந்த மெத்தட் கூட ட்ரை பண்ணலாம். நீங்களும் ரவையை அரைச்சி ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா லைட்டாக தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சேர்த்திங்கன்னா கரெக்டாக வரும். நான் டைரெக்டாக சேர்த்தனால எனக்கு கிண்டும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. மற்றபடி டேஸ்ட் எல்லாமே ஒன்றா தான் வரும். நம்ம டைரெக்டாக சேர்த்தாலும் அரைச்சி சேர்த்தாலும் டேஸ்ட் வந்து சேமாக தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த மெத்தட் ஈஸியாக இருக்கோ அந்த மெத்தடில் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நான் செகண்ட் பேட்ச் போடுறேன். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததும் எடுத்துடலாம். இந்த மாதிரி டீப் ஃப்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கட்லெட் வந்து சீக்கிரமாகவே வெந்துடும். அதனால் இந்த மெத்தட்லேயே ட்ரை பண்ணுங்கள். அவ்வளோதாங்க, நம்மளோட ரவா கட்லெட் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இதை வந்து கெச்சப் தொட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நிலா ஸ்டுடே ஸ்பெஷல் சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ண வேணாம்னு தான் நினச்சேன், பட் டேஸ்ட் ரொம்பவே நல்லா வந்துச்சு. அதனால தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த மிஸ்டேக் மட்டும் பண்ணாமல் பண்ணிங்கன்னா ரொம்பவே சூப்பராக வரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.